தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான குவஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவி. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் திருச்செங்கோடு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பொன் சரஸ்வதி அதிமுகவை சேர்ந்தவர். இவரது கணவர் பொன்னுசாமி ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார். நாமக்கல் அருகே சிலுவம்பட்டியைச் சேர்ந்த எட்டிக்கண் என்பவருக்கு காதப்பள்ளி கிராமத்தில் 5.8 ஏக்கர் நிலம் உள்ளது. அவருக்கு வயது 72. அதில் 8,400 சதுர அடி நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் தன்னிடம் டிரைவராக வேலை பார்க்கும் சந்திரசேகர் பெயருக்கு பொன்னுசாமி பதிவு செய்துள்ளார். நாமக்கல் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு நடந்துள்ளது. நிலத்தின் உரிமையாளர்களான எட்டிக்கண், அவரது மகன் வேலுச்சாமி ஆகியோரது புகைப்படங்களை மாற்றி ஆள் மாறாட்டம் செய்து பொன்னுசாமி பத்திரப்பதிவை செய்துள்ளார். இதை அறிந்த எட்டிக்கண், அவரது மகன் வேலுச்சாமி அதிர்ச்சியடைந்தனர். கடந்த 1ஆம் தேதி பொன்னுசாமி மீது நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தனர். மோசடி செய்யப்பட்ட நிலத்தின் மதிப்பு 50 கோடி ரூபாய். பொன்னுசாமி மீதும் மோசடிக்கு உடந்தையாக இருந்த நாமக்கல் சார்பதிவாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகாரில் எட்டிக்கண் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் முன்னாள் எம்எல்ஏ கணவர் பொன்னுசாமி, ஆள் மாறாட்டம் செய்தவர்கள், உடந்தையாக இருந்தவர்கள் என 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். புகார் பற்றி விசாரிக்க திருச்செங்கோட்டில் உள்ள பொன்னுசாமி வீட்டுக்கு தனிப்படை போலீசார் சென்றனர். லுங்கி அணிந்திருந்த பொன்னுசாமி வேட்டி அணிந்து வருவதாக கூறி அறைக்குள் சென்றார். பின்வாசல் வழியாக தப்பி ஓடிவிட்டார். தனிப்படை போலீசார் அவரை தீவிரமாக தேடினர். திருப்பூரில் பதுங்கியிருந்த பொன்னுசாமியை இன்று கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.